நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். நவம்பர் 23 திங்கட்கிழமை ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நச்சை எழுந்த வாசகம் அதிகாரம் 21 இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 1-4 முடிய. அக்காலத்தில் இயேசு நிமிர்ந்து பார்த்தபோது செல்வர்கள் தங்கள் காணிக்கைகளை காணிக்கை பெட்டிக்குள் போடுவதை கண்டார். வறுமையில் வாடிய ஒரு கைம்பெண்ணும் 2 காசுகளை அதில் போடுவதை கண்டார். அவர் இந்த ஏழை கைம்பெண் எல்லாரையும் விட மிகுதியான காணிக்கை போட்டிருக்கிறார் என உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து காணிக்கை போட்டனர். இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டு விட்டார் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைக்கு இயேசு நம்முடைய மனநிலையை ஆய்ந்து பார்க்க, மனநிலையை உற்று பார்க்க அழைக்கிறார். இந்த ஒரு நச்சீதியை படைத்த உடனே எனக்கு ஒரு நிகழ்வு நினைவுக்கு வருகிறது. 2 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ஆலயத்தினுடைய கட்டுமான பணிக்காக வசூல் செய்வதற்காக ஒரு பங்குக்கு சென்றிருந்த பொழுது அந்த அழைப்பு கொடுத்த உடனே அந்த ஆலயத்துக்கு முன்பதாக யாசித்து கொண்டிருந்த ஒரு பிச்சை எடுத்து கொண்டிருந்த ஒரு வயதான தாயவர் வந்து அவர் தன்னிடத்தில் இருந்த எல்லா தொகையுமே கொடுத்து விட்டு போனார். வச்சுக்கோங்க ஃபாதர், என்னால் முடிஞ்ச சில்லற காசை உலகம் ஆலயத்துக்கு வச்சுக்கங்கன்னு சொல்லி கொடுத்து கொண்டு போனார். இந்த தாயும் இன்றைக்கு நச்சீதியில் வருகிற அந்த ஒரு மகளும் ஒரே இடத்துல வைத்து பார்க்கப்பட வேண்டியவர்கள். இன்றைக்கு நச்சீதி அழகாக சொல்லுது, அந்த தாய் வறுமையிலே வாடியவள், அடுத்த நாள் பிழைப்புக்காக வைத்திருந்ததை கொடுத்து விட்டாள் என்று சொல்லி. ஆக இந்த இறைவார்த்தைகள் முழுமையாக சொல்லுகிறது, அவள் வறுமையிலே வாடிக்கொண்டிருந்ததாகவும் அவள் ஒரு மிகப்பெரிய வறுமையினுடைய ஏழ்மையினுடைய பின்புலத்திலிருந்து வருகிறவள் என்பதும், அடுத்த நாள் பிழைப்புக்கு கூட தன்னிடத்தில் ஒன்றுமில்லாத ஒரு கையிறந்த நிலையில் இருப்பதையும் இந்த விபுலிய வாசகம் அழகாக சொல்லுகிறது. விபுலிய அறிஞர்கள் கூற்றுப்படி 2 காசுகள் என்பது 2 நாளுக்குரிய வருமானம். அதை இந்த அந்த குறிப்பாக யூதர்களுடைய சட்டங்கள் படி 2 நாளுக்குரிய வருமானமாவது செலுத்த வேண்டும், காணிக்கையில் போட வேண்டும் என்பதையும் விபுலி அறிஞர்கள் பதிவு செய்கிறார். ஆக தனக்கு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கடவுளுக்குரியதை கொடுத்து விட வேண்டும் என்பதில் முனைப்பாக இருக்கிறாள், தைரியமாக இருக்கிறாள். அவள் இந்த அளவுக்கு தன்னுடைய ஏழ்மை நிலையிலும் அங்கு எல்லாவற்றையும் இழப்பதற்கு எது தயாராக அவளை உந்து சக்தியாக இருந்தது என்று சொன்னால் இறைவனுடைய அந்த பராமரிப்பை நம்புகிற ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு நம் ஒவ்வொருவருக்கும் இது தேவை அன்பார்ந்த இறை மக்களே. நாம் இறைவனுடைய பராமரிப்பை நம்பி வாழ வேண்டும். பல நேரங்களிலே நம்முடைய சுயத்தை முன்னிலைப்படுத்தி, நம்முடைய பலத்தை நம்பி, நம்மளுடைய பண பலத்தை நம்பி, உறவுகளை நம்பி நாம் வாழுகிற பொழுது வீழ்ந்து விடுகிறோம் அல்லது சோர்ந்து விடுகிறோம், ஒரு சில நேரங்களில் கைவிடப்படுகிறோம். ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் இறைவனுடைய பராமரிப்பை நம்பி நாம் நம்மையே முழுமையாக இழக்கிற பொழுது இறைவனுடைய அரும்பெரும் செயல்களை நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்க முடியும். இதைத்தான் நாம் பார்க்கிறோம். அன்று பழைய ஏற்பாட்டிலே சிறிய அப்பமும் எண்ணெயும் வைத்திருந்த அந்த மகளிடத்தில் கேட்கிற பொழுது இறைவாத்தினர் பகிர்ந்து கொடுக்கிறாள், அங்கே எண்ணெய் தீரவில்லை என்று வாசிக்கிறோம். ஆக அன்றைக்கு சிறுவனை பார்க்கிறோம், தன்னிடத்தில் இருந்ததை இறைவனுடைய பராமரிப்பு நம்பி பகிர்ந்து கொடுக்கிறான், மீதியாக எடுக்கிற அளவுக்கு வருகிறது. ஆக என்றைக்கு இறைவனுடைய பராமரிப்பை நம்புகிறோமோ அங்கு அபரிவிதமாக ஆசீர்வாதங்களும் பெருகும் என்பது உண்மை. இந்த ஒரு நாள் முழுவதும் இறைவனுடைய பராமரிப்பை நம்பி வாழ முயற்சி எடுப்போம். ஜெபிக்கலாமா? இறைவா, ஒவ்வொரு நாளும் உம்முடைய பராமரிப்புக்குள்ளாக எங்களை வைத்து வருகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். வருகிற நாட்களிலே ஆழ்ந்த விசுவாசத்தோடு உண்மையே பற்றி கொண்டு எதை இழந்தாலும் இறைவனுடைய பராமரிப்பு எங்களோடு இருக்கிறது என்பதை உணர்ந்து உம் பராமரிப்பில் நம்பிக்கை வைத்து வாழ எங்களுக்கு அருளையும் ஆற்றலையும் நிறைவாகத்தார். எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார்,
உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.